நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். என் கூட இருக்கிறவர்கிட்ட மைனஸ் இருக்கும், எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் அவருக்கு தெரியும். தேவன் என்ன செய்கிறாரு? பர்பஸாக அதை விட்டு வைக்கிறார். ஏன்னா ஒன்றை எனக்கு கற்றுத்தருகிறார். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பெர்ஃபெக்ஷனில் கட்டப்படலை, அஃபெக்ஷனில் கட்டப்படுது, லவ்வில் கட்டப்படுது. இட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் லவ். தேவன் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு, அந்த ரட்சிப்பு நிறைவேறட்டும். ஆமா, இயேசுவின் நாமத்தினால. அப்ப உங்கள் ஆலோசனை நிறைவேற்றத்தக்க மனுஷனை தேவன் உங்களோடு இணைக்கும் போது கண்டுபிடிச்சுக்காங்க, எனக்குள்ள இருந்த ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்குது. பொருளாதார ஆசீர்வாதமாக, ஊழிய பெருக்கமாக, அல்லது வந்து வியாதி இல்லாத சரீரமாக எனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்ப என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, என் ரட்சிப்பு நிறைவேறுது. அந்த மனுஷன் வந்து ஒரு உங்களை தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறாளா மட்டும்தான் கிடையாது, ஒரு நல்ல ஒரு 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 போதகரை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆலோசனை நிறைவேற்றத்தக்க மனுஷனை நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை மாற்றி ஆசீர்வாதத்தையோ, அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை மாற்றி சுகத்தையோ கொடுக்கக்கூடிய சரியான செய்தியின் மூலம் எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபரை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால், உங்கள் ஆலோசனை நிறைவேற்றத்தக்க அந்த மனுஷனை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். திஸ் இஸ் அ டிவைன் கனெக்ஷன். எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ, முக்கியமான வார்த்தை, நான் பிடிக்கப்பட்டது உண்மை, ஆனால் எதற்காய் பிடிக்கப்பட்டேன்? ரெண்டு தருணங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாட்கள், ஒன்று நீங்கள் பிறந்த நாள், இன்னொன்று நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பதை புரிந்து கொண்ட நாள். நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதுதான் வாழ்க்கையில் அர்த்தமே அன்னைக்கு வருது. சரி, அப்போ என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னோடு என் வாழ்க்கையில் நல்ல கவனிய, வாழ்க்கையில் என்னை வச்சு தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய உறவுகளைத்தான் தேவன் எனக்கு தர்றாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, இனிமே நான் பெருமையாக இருப்பேனா தாழ்மையாக இருப்பேனா? தாழ்மை தானாக வரும். இந்த ஊழியத்துக்கு 100 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா கூட, அவரை இந்த ஊழியத்தில் தேவன் இணைத்திருக்கிறார். அவர் வாழ்க்கையின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்னை அவர்கள் வாழ்க்கையில் இணைத்திருக்கிறார். என் வார்த்தைகள் மூலமாய் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆலோசனை தேவன் நிறைவேற்றத்தக்கதாய் என்ன நினைச்சிருக்கிறார். இந்த ஊழியம் உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, எனக்கு கொடுத்த ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு அவரை எனக்குள் என்னிடத்தில் தேவன் இணைத்திருக்கிறார். இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர், அதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறணும். மாம்ச கோபம், மாம்ச சண்டை, கசப்பு, வைராக்கியம், இப்படி வந்து சில்லறத்தனமான காரியங்களை சொல்லி உங்களை இருக்க வேண்டிய ட்ராக்கை விட்டு வெளியே கொண்டு வரதற்கு பிசாசு முயற்சி செய்வான். அல்லது கோடிகளை கொட்டி உங்களை ட்ராக்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வான். ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், ஜஸ்டினாகிய நான் என்னுடைய ஊழியத்தை நான் வேண்டாம் என்று உதறுவேன் என்றால், நானே இல்லாமல் தேவன் ஒரு வேலையை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும், அவர் நினைத்தால் செய்ய முடியும். அப்ப நான் என்ன செய்றேன், எனக்குரியதை பற்றி கொண்டிருக்கிறேன் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த கிருபை, இந்த பிரசங்கன்றது நீங்க எனக்கு கொடுத்த கிருபை ஆண்டவரே, அதுக்காக நான் நன்றி சொல்றேன். என்னை பார்க்கலாம் எத்தனையோ உத்தமர்கள், நல்லவர்கள், சிறந்தவர்கள், திறமைசாலிகள் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை பேச வச்சு, அந்த பேசுகிறது ஒரு 400 பேர் கேட்பதற்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா, உங்கள் பாதம் தொட்டு வணங்குற ஆண்டவர், இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எங்கெங்கேயும் நான் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று என் மனதின் ஆழத்திருந்தது, ஐ நெவர் மிஸ் மை அட்ரஸ், ஐ நெவர் மிஸ் மை அட்ரஸ், ஐ நோ திஸ் இஸ் மை ட்ராக். இன்றைக்கும் கூட அநேக வாய்ப்புகளை நான் இன்னும் சொல்கிறேன், வெளி நாடுகளிலிருந்து வருகிற வாய்ப்புகளை இன்னும் சொல்கிறேன், வெளி மாநிலங்கள், வெளி ஊர்களிலிருந்து வருகிறது என்னவோ சொல்கிறேன். கர்த்தர் அறிவார், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் மை ட்ராக். ஐ நோ இஃப் திஸ் இஸ் மை பிளேஸ்னா நான் இங்கே தான் நிற்கணும். தென் ஐ ஃபைண்ட் மை ஆஃபீஸ்,
என் சால்வேஷன் என்ன ஆகுது, கேரி அவுட் ஆக ஆரம்பிக்கிறது, நிறைவேற ஆரம்பிக்கிறது, நிறைவேற ஆரம்பிக்கிறது. அப்படி உங்கள் ஆஃபீஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் இணைந்திருங்கள். உங்கள் உறவுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் இணைந்திருங்கள். உங்கள் தலைவரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் ஒட்டி கொண்டுருங்கள். காரணம், அவர் தான் உங்கள் மீது இருக்கிற ஆலோசனையை நிறைவேற்றுவதற்காய் தேவனால் அனுப்பப்பட்டவர், அல்லது அதுதான் நீங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அது நிறைவேறுவதற்காக கொடுக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். என் கூட இருக்கிறவர்கிட்ட மைனஸ் இருக்கும், எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் அவருக்கு தெரியும். தேவன் என்ன செய்கிறாரு, பர்பஸாகவே அதை விட்டு வைக்கிறாரு. ஏன்னா ஒன்றை எனக்கு கற்றுத்தருகிறார். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பர்ஃபெக்ஷனில் கட்டப்படலை, அஃபெக்ஷன்லாம் கட்டப்படுது, லவ்வில் கட்டப்படுது. இட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் லவ், இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் லவ். ஸோ கர்த்தர் நல்லவர், உங்களோட கூட பேசுவதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ உங்களிடத்தில் பவுல் சொன்ன அதே வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் ரட்சிப்பு, உன் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, கேரி அவுட் ஆகிறதுக்கு, எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, இன் எஃபெக்டுக்கு வர்றதுக்கு, ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள்.